Theory. 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 Hey, social workers. அன்பினால் ஒருவருக்கொருவர் உதவும். ஸோ இன்றைக்கி இன்ட்ரோலே பார்த்துருப்பீங்க, தியரிஸ் தியரிஸா தியரிஸ் தாங்க. ஸோ தியரிஸ் பார்த்தாலே சமூக வேலை செய்கிறவங்களுக்கு மற்றும் சமூக வேலை அந்த படிப்பு சம்மந்தமாக படிக்கிறவங்களுக்கும் தியரிஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறவங்களுக்கும் வந்து ஒரு கிளையண்ட் எப்படி புரிஞ்சுக்கணும், கிளையண்ட் வந்து எதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதே மாதிரி படிக்கும் போது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ தியரிஸ் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணவே முடியாது. ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சோஷியல் ஒர்க் தியரி. ஸோ சோஷியல் ஒர்க் தியரிஸில் வந்து நம்ம ரொம்ப டீப்பாலாம் போகிறதுல எதனால் இந்த தியரி என்ன பையனு கொஞ்சம் வந்து அதோட வரலாறு இந்த மூணு விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப பார்க்கப்போம். ஸோ இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா சிஸ்டம்ஸ் தியரி. ஸோ சிஸ்டம்ஸ் தியரினாலே உங்களுக்கு வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சோஷியல் ப்ராக்டிஸ்னால். ஸோ ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிளை வந்து கொஞ்சம் புரிஞ்சுங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நான் வந்து இந்த சிஸ்டம்ஸ் தியரியோட விளக்கத்தை வந்து லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து அந்த எக்ஸாம்பிள் வீடியோ பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக யோசிக்கிறவங்க இல்லை நார்மலாக வந்து வெளியேந்து பார்க்குறவங்க என்ன பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை எடுத்துங்க. அந்த குடும்பத்தில் வந்து அவங்க பெற்றோர்கள் இருக்காங்க, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க பசங்கள் இருக்காங்க. ஸோ இந்த பையன் வந்து ரொம்ப அடங்காமல் இருக்கான், ரொம்ப வந்து அவனோட பிகேவியர் அவனோட டிசிப்ளின் எல்லாமே வந்து மோசமாக இருக்குது. ஸோ நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது என்ன சொல்லுவோம், ஒரு வேளை அவங்களோட பெற்றோர்கள் தான் அவனை வந்து ஒழுங்காக வளர்க்கலை, அவங்க வந்து ஒழுங்காக கவனிக்கிறதுனால தான் இந்த பையனை வந்து இப்படி வந்து மோசமாக இருக்கான் அப்படின்னு வந்து நம்ம ஒரு குறை சொல்லுவோம். சில நேரம் இன்னொரு வகை என்ன பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா நல்லா தான் இருக்காங்க, இந்த பையன் தான் வந்து ரொம்ப வந்து மோசமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையை நம்மனா மாற்றி மாற்றி சொல்லுவாங்க, பெற்றோர்கள் இல்லைனா வந்து அதுக்கப்புறம் அவங்க பசங்களை வந்து தான் நார்மலாக வந்து நம்ம யோசிப்போம், நம்ம நார்மலாக வந்து சொல்லுவோம். இதுதான் வந்து நார்மலான யோசிக்கிற விஷயம். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம சிகரெட் பிடிச்சா நம்மளுக்குனா இயற்கையாக நம்மளுக்கு என்ன தெரியும், கேன்சர் வரும், நம்மளோட லங்ஸ் வந்து பாதிக்கும்னு வரும். அதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு அதிகமான வந்து சுகர் ஐட்டம்ஸ் நம்ம சாப்பிடும் போது என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து வெயிட் போடும், ஏ தான் பி அஃபெக்ட் ஆகுது. அதே மாதிரி தான் சிகரெட் பிடிச்சனால தான் கேன்சர் அஃபெக்ட் ஆகுது. நம்ம நார்மலாக வந்து வெளியிலேருந்து வந்து நம்ம பார்க்கும்போது இதுதான் வந்து நம்ம நார்மல் திங்கிங். ஆனால் வந்து சிஸ்டம் தியரி என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா அந்த பெற்றோர்களை வந்து அந்த பிள்ளைகளை குறிக்குது, அந்த பிள்ளைகள் வந்து பெற்றோர் குறிக்குது. ஸோ ரெண்டு பேரை வந்து பிளேம் பண்ணுறது தான் வந்து நார்மலாக வெளியிலேருந்து பார்க்கும்போது இவங்களால தான்ப்பா இப்படி இருக்காங்க, இல்லை இவங்களால தான் இந்த பையன் இப்படி இருக்கான் அப்படி வந்து சொல்லிடுவோம். ஆனால் சிஸ்டம் தியரி என்ன பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் இந்த பையனை எடுத்துக்கிட்டிங்கன்னா சரி, இந்த பையன் எவ்வளோ மோசமாக இருக்கான், அவங்க பெற்றோர்களாலாம் பார்க்காம இந்த பெற்றோர்களை தவிர்த்து என்ன அவனுக்கு வந்து செயல்பாடு கொண்டு வரும், ஒரு வேளை அவன் ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவன் ஒரு வேளை அவன் ஸ்கூலில் இருக்குமா, அவன் போகிறானே ஸ்கூலில் அங்கே இருக்கிற நண்பர்களுக்கு வந்து என்ன கெட்ட விஷயங்களை கற்றுட்டு வரானா, இல்லை ஸ்கூலில் போகிற இடத்துல தான் அவனுக்கு வந்து பாதிப்பு கொண்டு வருதா, அதனால தான் வந்து இவ்வளோ மோசமாக இருக்கான் அப்படி பார்க்குறது ஒரு விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவன் பேரண்ட்ஸ், அவங்க பேரண்ட்ஸே அவங்களை கோபமாக இருக்கிறாங்க, அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஏன் ஒழுங்காக பார்த்துக்க மாட்டுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவங்க செய்கிற வேலை இடத்துல வந்து அவங்களுக்கு கஷ்டம் இருக்கா, அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், அவங்க வேலை செய்ய முடியல, அந்த வேலையில் இருக்கிற கோபத்தை தான் வந்து பசங்களை காட்டுறாங்க அப்படின்னு பார்க்குறது வந்து ரெண்டாவது வகை. ஸோ மூணாவது என்ன பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பம் இல்லைனா அவங்க சொந்தக்காரங்க இல்லைனா வந்து அவங்க நண்பர் அவங்களால தான் வந்து இவங்க ரெண்டு பேரும் பாதிக்கப்படுறாங்களா, ஒருவேளை அந்த பிள்ளைகள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற குடும்பத்தில் சூழ்நிலை பார்த்து தான் இப்படி பண்ணுறா, இல்லைனா இந்த பெற்றோர்கள் வந்து அவங்க இருக்கிற குடும்பம் வந்து ஒழுங்காக சப்போர்ட் பண்ணல, இல்லைனா அவங்க ரிலேஷன் வந்து ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க, அதனால தான் வந்து இவங்க வந்து அவங்க பிள்ளைங்களைக்கிட்டே அன்பாக செயல்பட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு மூணு வகை இருக்குது. நாலாவது பார்த்திங்கன்னா இந்த சமுதாயம், இந்த சமுதாயம் தான் வந்து இவங்க ரெண்டு பேருமே பாதிக்க கொண்டு வருதா, இந்த சமுதாயத்தினால தான் இந்த பையன் கெட்டு போடுறானா, இல்லைனா அவங்க சுற்றி இருக்கிற ஏரியா வந்து சரியில்லை அதனால தான் வந்து கெட்ட பழக்க விஷயங்கள்லாம் கற்றுக்கிறானா, இல்லை அவங்க பெற்றோர்கள் வந்து ஒழுங்காக வந்து இந்த ஏரியாவில் இருக்கும் போது அந்த சமுதாயத்தில் ஒழுங்காக வளர்க்க முடியல, அந்த சமுதாயம் பார்த்து அவங்க சமுதாயத்து பிரச்சனைகளை பார்த்துக்க வெறுப்பில் வந்து ஒழுங்காக அவங்க பிள்ளைங்களை வந்து ஒழுங்காக பார்த்துக்க மாட்டாங்களா இப்படின்னு ஒரு கோணங்களில் பார்க்குறது தான் வந்து சிஸ்டம் தியரி. சிஸ்டம் தியரி பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் வகையும் பார்க்காம ஸோ இந்த நாலு விஷயத்தினால தான் இவங்களை வந்து ஒருவேளை பாதிப்பு கொண்டு வரணும், இந்த நாலு விஷயத்தினால தான் இவங்க வந்து மோசமாக இருக்காங்களா, இந்த நாலு விஷயத்தினால தான் இவங்க வந்து இப்படி கோவப்படுறாங்க, இப்படி வந்து கெட்ட விஷயங்களில் இருக்கான் பார்க்குறது தான் சிஸ்டம் தியரி. ஸோ சிஸ்டம் தியரியோட வரலாறு பார்க்கலாம். ஸோ அந்த வரலாறு வந்து யார் வந்து சிஸ்டம் தியரி கண்டுபிடிக்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சோஷியல் ஒர்க்கர் ஆள்லாம் இல்லைங்க, யார் பார்த்தீங்கன்னா ஒரு பயாலஜிஸ்ட். ஸோ பயாலஜிஸ்ட்னாலே ஒரு உயிரியல் படிப்பு சம்மந்தப்பட்ட ஆள் தான் வந்து இதை கண்டுபிடிச்சார். அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா லூட்விக் வான் பேட்டன் அண்ட் ஃபி, எந்த ஊர் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரி. ஸோ இவர் வந்து எப்படி கண்டுபிடிக்கார் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கானிசம் சொல்லுவாங்க அந்த உயிரியல். ஸோ இந்த உயிர் பார்த்தீங்கன்னா அந்த பேக்டீரியா இருந்தாலும் சரி, நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற செல் இருந்தாலும் சரி, அனிமல்ஸ்குள்ளே இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து இந்த செல் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரியே பேக்டீரியா ஃபங்கஸ் சொல்லிக்கிட்டே போகலாம், ஒன்று அஃபெக்ட் ஆனால் இன்னொரு கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். ஸோ இது வந்து இதோட விளைவு ஏன் இருக்குது, அப்போ வந்து ஒரு சிஸ்டம் வந்து சுற்றி இருக்குது, இந்த சிஸ்டம் ஒன்று அஃபெக்ட் ஆகுனா இன்னொன்று அஃபெக்ட் ஆகுது. ஸோ இவருக்கு தான் அந்த பயாலஜிஸ்ட் தான் ஃபஸ்ட்டு சிஸ்டம் தியரிஸ் வந்து ஒரு அஸ்திவாரம் போடுறாரு, ஒரு விதை போடுறாரு வச்சு. ஸோ இந்த சிஸ்டம் தியரி தான் வந்து லேட்டராக வந்து இந்த சோஷியல்
அப்போ இருக்கிற சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்னாலும் சரி, ஒரு மனிதனுக்கு எப்படி கொண்டு வருது, அந்த பயாலஜி சொன்னது பார்த்துன்னு ஒரு மனுஷனுங்களோட செயல்பாடு எப்படி கொண்டு வருது, மனுஷன் எப்படி பாதிக்குது, அவனோட பிஹேவியர் எப்படி வந்து மாறுதுன்னு சொல்லிட்டு இந்த சிஸ்டம் தியரிஸ் வந்து மனுஷங்களுக்கு யூஸ் பண்ணுறாரு. யார் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தர்க்கமும் மேக்ஸ் வெப்பரும் சொல்கிறான். சிஸ்டம் தியரி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு தனித்தனி சிஸ்டம் சொல்லாமல் மொத்த சிஸ்டம், அந்த ஒரு மொத்த சிஸ்டமில் வந்து தனித்தனி சிஸ்டம் சப் சிஸ்டம் சொல்லுவாங்க. சின்ன சின்ன மூலப்பொருள்கள், இப்போ சப்போஸ் ஒரு கார் எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா, அந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட்ஸ் இருக்குது. ஸோ கார் வெளியே இருக்கிற பாடி தான் மெயினாக வச்சுங்க, உள்ளே இருக்க வந்து பார்ட்ஸ் வந்து சுற்றி அந்த பார்ட்ஸ் வந்து உள்ளே இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் அந்த உள்ள இருக்க சின்ன சின்ன பார்ட்ஸ் வந்து சப் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அங்கே இந்த ஓல்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஓல்ட் சிஸ்டமில் ஒரு சின்ன சின்ன சப் சிஸ்டமும் பாதிக்கப்பட்டதுன்னா அந்த இருக்கிற ஓல்ட் சிஸ்டமும் கண்டிப்பாக பாதிக்கப்படும். இதுதான் வந்து சிஸ்டம் தியரியோட ஃபங்க்ஷன். ஸோ இந்த சிஸ்டம் தியரி என்னடா யூஸ், நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரே ஒரு கண்ணோட்டத்தில் தான் பார்ப்போம். இந்த ஒரு கண்ணோட்டம் பார்க்காம வேறு நிறைய ஒரு கண்ணோட்டம் வந்து ஒரு பிரச்சனையில் வந்து நிறைய வந்து ஒரு மனுஷனை வந்து சுற்றி இருக்கிறது தான் ஒரு சிஸ்டம். இதை நம்ம சுற்றி இருக்கிறத வந்து வேறு கோணத்தில் வந்து பார்க்குறது தான் இந்த சிஸ்டம்ஸ் தியரியோட ஃபங்க்ஷன். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சோம் சிஸ்டம்ஸ் தியரினா என்ன, உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். வேறு என்னச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் சரி, வேறு என்ன தியரி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை.